ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 118:5, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லுகிறார். இன்றைய நாளிலும் நெருக்கத்திலே இருக்கிற உங்களை கர்த்தர் விசாலத்திலே வைக்கிறார். நீங்கள் நெருக்கப்படும் சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? மனிதர்கள் உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கிறார்களா? நீங்கள் வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் உயர் அதிகாரி உங்களை நசுக்குகிறார்களா? ஏதோ ஒரு பண பிரச்சனை உங்களை நெருக்குகிறதா? அல்லது கடன்காரர்கள் உங்களை மிகவும் நெருக்குகிறார்களா? கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே சொந்தக்காரர்களே பகையாளியாக மாறி நெருக்கடி கொடுக்கிறார்களா? நீங்கள் குடியிருக்கும் வாடகை வீடு நெருக்கடியாக இருக்கிறதா? வீட்டு ஓனர் உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கிறார்களா? வியாதியினால் பாதிக்கப்பட்டு பலவீனத்தினால் ஒடுக்கப்படுகிறீர்களா? கணவன் மனைவி குடும்ப உறவில் விரிசல் ஏற்பட்டு மனதளவில் நொறுங்கி போயிருக்கிறீர்களா? நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களை பாரமாக நினைத்து நெருக்கடி கொடுத்து துரத்த பார்க்கிறார்களா? எந்த காரியம் உங்களை செயல்பட விடாமல் நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுங்கள். அவர் அந்த நெருக்கத்திலிருந்து விடுவித்து விசாலத்திலே கொண்டு வந்து வைப்பார். சங்கீதம் 18:19 தாவீது ராஜா இப்படியாக சொல்கிறார், அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். அவர் உங்கள் மீதும் என் மீதும் அளவு கடந்த பிரியம் வைத்திருக்கிறார். நாம் நெருக்கத்திலே கஷ்டப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அவர் நமக்காக இறங்கி வருவார். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். 2 Kings 20:3 நாம் வாசிப்போம், ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையாய் இருக்கிறார். அப்பொழுது எசாயா தீர்க்கதரிசி அங்கு வந்து, நீர் பிழைக்க மாட்டீர், உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்கிறார். யோசித்து பாருங்கள், வியாதியாய் இருக்கிற ஒருவரிடம் நீ பிழைக்க மாட்டாய், செத்து போவாய் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே எசேக்கியா ராஜா மனிதரை தேடாமல் கர்த்தரை தேடுகிறார். ஒரு ராஜா தன்னுடைய கௌரவத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மிகவும் அழுது புலம்பி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தர் உடனே அந்த ஜெபத்தை கேட்டு உடனே பதில் கொடுக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3rd day நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன் ஆயுள் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று சொல்கிறார். சாக கிடந்த எசேக்கியா ராஜாவின் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி விசாலத்திலே வைக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் நெருக்கப்பட்டு வாழ்க்கையின் விளிம்பு நிலையில் நிற்கிறீர்களா? எசேக்கியாவை போல இனி அவ்வளவுதான் என்று சொல்லும் கடைசி நிலைமையா? கவலைப்படாதிருங்கள், உங்களை நேசிக்கும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் ஜெபிப்பதற்கு கௌரவம் பார்க்காதீர்கள். எசேக்கியாவை போல, ஒரு குழந்தை போல மனம் திறந்து உங்கள் கஷ்டங்களை நெருக்கடியை கர்த்தரிடம் சொல்லுங்கள். வரும் அழுகையை அடக்காமல் ஆண்டவரிடம் அழுது விடுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் தப்பாக நினைக்க மாட்டார். எசேக்கியாவிற்கு உடனே பதில் கொடுத்தது போல உங்களுக்கும் உடனே பதில் கொடுப்பார். உங்கள் நெருக்கடியை மாற்றி விசாலம் உண்டாக்குவார். உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். தேவ ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே பெருகும்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லி உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். கர்த்தாவே, மிகவும் நெருக்கத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற நெருக்கங்களை நீக்கி கர்த்தர் விசாலத்திலே வைப்பீராக. உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி அடையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, எசேக்கியா ராஜாவிற்கு ஆயுள் நாட்களில் எத்தனை ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார்? ஏ 10, பி 15, சி 20, டி 25. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே, ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.